நம்ம சேனல்ல இது வரைக்கும் திருமண தடை நீக்குகிற பல கோவில்களை பார்த்துருக்கோம். அதில் நிறைய பேர் கமெண்ட்ல அவர்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு பதிவிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காகவே உருவானதுதான் தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமனி வெப்சைட் mayam.in. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். உங்களுக்கான அழகான அன்பான வாழ்க்கை துணையோ அல்லது உங்கள் மகன் மகளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க. அனைத்து சமூகத்தினர்களுக்குமான சிறந்த வரன்களை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமனி வெப்சைட் mayam.in. வணக்கம் நண்பர்களே, ஒரு மாத காலமாக சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக பார்க்கப்படுற விஷயம் தஞ்சை பெருவுடையார் கோயிலோட கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகத்தின் போது கோயில் கோபுர கலசத்தை கருடன் சுத்தினதாக சொல்கிறாங்க. இந்த தகவல் உண்மையா இல்லை பொய்யா? உண்மையாக இருந்தால் இந்த கருட தரிசனம் ஏன் நடந்தது? இதை பற்றி எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆதிகாலம் தொடங்கி நவீன காலம் வரைக்கும் மனிதனோட பரிணாமம் சாதாரணமான விஷயம் கிடையாது. எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் மெய்ஞானத்துக்கு ஈடாகாது. மனிதனோட பரிணாமம் மாற மாற தன்னையும் மீறின விஷயங்களை தெய்வமாக வழிபட ஆரம்பித்தான். இந்த தெய்வங்களை வழிபடுறதுக்கு வழிபாட்டு தலமாக கட்டப்பட்டது தான் கோயில்கள்னு கருதப்படுது. அப்படி கட்டப்பட்டது தான் தஞ்சை பெருவுடையார் கோயில். தஞ்சை ஆட்சி செஞ்சுட்டு வந்த ராஜராஜ சோழனால் 1006 கட்டப்பட்டது தான் இந்த கோயில். உலக மக்கள் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாகவும் இந்த கோயில் கட்டிடக்கலை அமைஞ்சிருக்கு. 1997 அப்புறம் 23 கழித்து இப்போ தான் இந்த கோயில் குடமுழுக்க நடைபெற்றிருக்கு. அந்த கும்பாபிஷேகத்தின் போது கருடன் அந்த கோபுர கலசத்தை சுற்றி வந்ததாக சொல்லப்படுது. அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அறியும் சிவனும் ஒன்று, அதை அறியாதவங்க வாயில் மண்ணுன்னு சொல்கிற பழமொழிக்கேற்ப சிவனை தரிசிக்க கருடன் வந்ததாக சொல்லப்படுது. சிவனை தரிசிக்க போன எல்லோரும் கருடனையும் தரிசனம் செஞ்சது ரொம்பவே அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லோரும் கூட அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏன்னா சிவனையும் கருடனையும் ஒன்றா தரிசனம் செஞ்சுருக்கோம். கோயில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கோயிலில் இருக்க 338 சாமி சிலைகளுக்கும் அஷ்டபந்தன மருந்து சாத்தும் பணி நடந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 13 உயர பெருவுடையாருக்கும் அந்த அஷ்டபந்தன மருந்து சாத்தும் பணி நடந்து முடிஞ்சிருக்கு. புனித நீர் கும்பாபிஷேகம் யாகசாலை பூஜைக்காக திருவையாறு காவிரி ஆறில் இருந்து கலசத்தில் புனித நீர் எடுத்துகிட்டு வரப்பட்டு வெண்ணாற்றங்கரையில் இருக்க தஞ்சபுரீஸ்வரர் கோயிலில் வைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அந்த புனித நீர் வைக்கப்பட்ட கலசம் சிறப்பு பூஜை செய்கிறதுக்காக கும்பகோணத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட யானை மேலே வச்சு ஊர்வலமாக பெரிய கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. யானை மீது வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கலசத்தை சிவாச்சாரியார்கள் பெருவுடையார் சன்னதிக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜையும் செஞ்சுருக்காங்க. இதே போல தான் கங்கை, யமுனை, கோதாவரி, தாமிரபரணி உட்பட்ட ஆறுகளிலிருந்து புனித நீர் எடுத்துகிட்டு வரப்பட்டு பெரிய கோயிலில் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா புனித நீர் எல்லாமே கலந்து கலசங்களில் ஊற்றி யாகசாலையில் வச்சுருக்காங்க. பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 இரண்டாம் கால யாகசாலை பூஜையும், 6 மூன்றாம் கால யாகசாலை பூஜையும், 3 காலை 9 4 கால யாகசாலை பூஜையும், மாலை 5 ஐந்தாம் கால யாகசாலை பூஜையும், 4 காலை 8 6 கால யாக பூஜையும், மாலை 5 7 கால யாகசாலை பூஜையும் நடந்திருக்கு. பிப்ரவரி 5 காலை 4:30 8 கால யாகசாலை பூஜை நடந்திருக்கு. அதை தொடர்ந்து காலை 7:25 யாகசாலையிலிருந்து கடம் புறப்பட்டு காலை 9:30 எல்லா விமானத்து மேலேயும் ராஜகோபுரத்துக்கும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செஞ்சுருக்காங்க. 300 சிவாச்சாரியார்கள் காலை 10 பெருவுடையார், பெரிய நாயகி அம்மன் மற்றும் எல்லா மூலவர் சிலைகளுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. யாக பூஜைக்காக 110 குண்டங்களும் 22 வேதிகைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. பூஜையில் 300 சிவாச்சாரியார்களும் 60 ஓதுவர்களும் பங்கு பெற்றிருக்காங்க. இப்படி தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சனையாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்வின் போது தான் கருடன் கலசத்தை சுற்றி வந்ததாக சொல்லப்படுது. இந்த கருட தரிசனம் ரொம்பவே அரிதான விஷயமாகவும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் ராஜராஜ சோழன் தான் இந்த கருடனாக உருவம் தரிச்சு
தான் கட்டின பெருவுடையார் கோயில் கும்பாபிஷேகத்தை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் இல்லை, அந்த கருடன் எதர்ச்சியாக தான் வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. சிலர் அப்படியெல்லாம் கிடையாது, இது ஒரு ஐதீகம், பழக்கப்படுத்தி வச்ச கருடன் அதனால தான் கலசத்தை சுற்றி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, யாகசாலையில் செயல்படுற பொருள்னால தான் அந்த கருடன் அங்கே வந்திருக்குன்னு இன்னும் ஒரு சிலரும் சொல்கிறாங்க. எது எப்படியோ, கருடன் எதுக்காக வந்ததுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அரியும் சிவனையும் ஒன்றா பார்த்ததில் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்குன்றது மட்டும் தெரியுது. மும்முடி சோழன் அழைக்கப்படுற ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் தான் ஏராளமான சிவாலயங்கள் கட்டப்பட்டிருக்கு. இதனால தான் இவரை சிவபாத சேகரன் அப்படின்னு மக்கள் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் தான் தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது. யுனெஸ்கோவோட பாரம்பரிய மற்றும் கலை பண்பாட்டு சின்னங்கள் பட்டியலில் தஞ்சை பெருவுடையார் கோயில் இடம் பிடிச்சிருக்கு. தமிழர்களோட கலை அறிவியல் பண்பாட்டுக்கு இந்த தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்காட்டாகவும் விளங்குது. முழு கோயிலும் கிரானைட் கற்களை கொண்டு தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த முழு கிரானைட் கற்களை கொண்டு கட்டப்பட்ட கோயில் சிற்பக்கலைக்கும் கலை நுட்பத்துக்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்கி வருது. இதை உணர்ந்ததால தான் ராஜராஜ சோழனுக்கு பின்னாடி அரியணை ஏறின ராஜேந்திர சோழனும் பின்னால் வந்த சோழர்களும் பாண்டியர்களும் சாளுக்கியர்களும் நாயக்கர்களும் தஞ்சை பெரிய கோயிலை நன்கு பராமரிச்சிருக்காங்க. அப்பப்போ அதை பராமரித்ததோடு இல்லாமல் பாதுகாத்தும் கும்பாபிஷேகம் செஞ்சிட்டும் வந்திருக்காங்க. நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பின்னர் 1980 வருஷம் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. அடுத்ததாக 1997 வருஷமும் இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதன் பின்னர் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் கும்பாபிஷேகம் நடக்கிறது தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கு. கடந்த 2003 வருஷம் இந்த கோயில் கொடிமரம் மட்டும் மாற்றப்பட்டு அதுக்கு மட்டும் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இதனால் அதிருப்தி அடைந்த பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்துட்டு வந்திருக்காங்க. பக்தர்களோட கோரிக்கையை ஏற்று இந்து சமய அறநிலைத்துறையும் கோவில் நிர்வாகமும் சேர்ந்து 5 February 2020 வருஷம் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தலான்னு முடிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி 5 February 2020 வருஷம் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்றது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் பல விஷயங்களை நமக்கு உணர்த்துற ஒன்றா தான் செயல்படுது. எதுக்காக 12 ஒரு டைம் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 12 வரைக்கும் தான் அந்த கலசத்தில் இருக்க தானியங்கள் அப்படியே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோட விளையும் திறன் குறையுது. அதாவது எதுக்காக அந்த தானியங்கள் அங்கே இருக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் எல்லாம் தானிய கிடங்குகளோ எதுவுமே சேமித்து வைக்கிறதுக்கு இல்லை. அப்படியே இருந்தாலும் அது இயற்கை பேரிடர்களிலிருந்து பாதுகாத்து வைக்கிற அளவு அவங்கக்கிட்ட எந்த ஒரு வசதியும் கிடையாது. அதனால தான் அந்த கால ராஜாக்களும் மன்னர்களும் கோயிலை கட்டி கோயில் கோபுரத்து உச்சியில் அந்த தானியங்களை சேர்த்து வச்சுருக்காங்க. பஞ்சமோ இல்லை இயற்கை பேரிடரோ வர சமயத்தில் அந்த தானியங்களை எடுத்து விதை நில்லா உபயோகமோ செஞ்சுருக்காங்க. அந்த தானியத்தோட வீரியம் 12 மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதால தான் 12 ஒரு டைம் கோயில் கோபுரத்து மேலே இருக்க கலசங்களை மாற்றி கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. அது மட்டும் காரணம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், கோயில் கோபுரத்தை விட எந்த ஒரு கட்டிடமும் பெருசாக கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு நம்ம என்னைக்காவது கேட்டிருப்போமா? கேட்டிருக்க மாட்டோம். அதுக்கான காரணம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. கோயில் கோபுரத்தில் இருக்கிற கலசம் 5 செய்யப்பட்டது. அதில் சிறு கலவையாக இரேடியமும் சேர்த்துருக்காங்க. இது இடிதாங்கியாக செயல்படுது. இதனால தான் கோயில் கோபுர கலசத்தை விட எந்த ஒரு வீடும் அங்கே சுற்று வட்டாரத்தில் உயரமாக கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கட்டப்படுறதால கோயில் கோபுர கலசம் இடிதாங்கியாக செயல்படுற செயல்பாடு இல்லாமல் போகுது. அதனால தான் கோயிலுக்கு 4 கோபுரத்தை வச்சு கோபுரத்துக்கு மேலே கலசங்களை வச்சுருக்காங்க. ஒருவேளை அந்த கலசங்கள் பறவைகளாலேயோ வானிலை மாற்றங்களாலேயோ பழுதுபட்டிருந்தா அதை எடுத்து சரி செஞ்சு மறுபடியும் அந்த இடத்துல பொருத்துறதுக்காக தான் 12 ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தப்படுது.
கோவில் கோபுர கலசம் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம்தான். அந்த ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளேயே எவ்வளவு பொருள் அடங்கியிருக்குன்றதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஆன்மீக ரீதியாக பார்க்குறப்போ அது மேலப்பட்டு விளர தண்ணீர் நம்ம மேலப்பட்டால் தீராத பாவங்களும் தீரும், நோய்களும் போகும்னு சொல்கிறாங்க. அறிவியல் ரீதியாக பார்த்தா அது தானிய கிடங்காகவும் செயல்பட்டுருக்கு, இடிதாங்கியாகவும் செயல்பட்டுருக்கு. நம்ம முன்னோர்கள் நம்ம கிட்ட சொல்லிட்டு போன விஷயங்களும் சரி, விட்டுட்டு போன பொருட்களும் சரி, ஏதாவது ஒரு ஆன்மீக விஷயத்தையோ இல்லை அறிவியல் விஷயத்தையோ நம்ம கிட்ட இன்றளவும் உணர்த்திக்கிட்டு தான் இருக்கு. அவங்க விட்டுட்டு போன பொருட்களை பாரம்பரியமாக நினச்சி நம்ம பத்திரமாக பாதுகாத்துட்டு வந்தாலே போதும், நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை நெருங்காமல் இருக்கும். அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய்யாவோ மூட நம்பிக்கையாவோ கருதப்பட்டது கிடையாது. இது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இன்றளவும் உண்மைன்னு நிரூபிக்கப்பட்ட விஷயமாக தான் இருக்கு. தஞ்சை பெருவுடையார் கோயிலோட கும்பாபிஷேகம் 23 வருஷத்துக்கு அப்புறமா நடைபெறுறது ரொம்பவும் பெருசாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.